ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேர்லன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் ஏரோப்ளைன்ஸ். ஸோ பிளைன்ஸ் ஜஸ்ட் ஃப்யூச்சர் பேசஞ்சர்ஸ் எப்படி பறப்பாங்க, இல்லை எந்த மாதிரியான இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டுடே அண்ட் டுமாரோ எப்படி இருக்கும், ஸோ பேசஞ்சர்ஸ் ட்ராவலிங் ஏரோப்ளைன்ஸ் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், அதோடய லுக்காக இருக்கட்டும், அதோடய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும், நியூ டெக்னாலஜிஸ்லாம் எப்படி உள்ளே இன்வால்வ் ஆக போகுதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் திங்க் பண்ணிப்பாங்க, ஒரு லாங் ஃப்ளைட் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், 10 மணி நேரம் டு 15 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி போகும்போதெல்லாம் நம்ம கால் தான், நம்ம ஈவன் நம்ம 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணாலே காலில் வந்து கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஒரே இடத்துல வச்சுருந்தா மரத்து போயிடும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணிப்பாங்க, 10 to 15 hours ஒரே இடத்துல போகும்போது அவங்க ஜஸ்ட் தூங்க மட்டும் முடியாது, உட்காந்துட்டே போக முடியாது, ஜெட்லாக் இருக்கும், எல்லாமே இருக்கும், பயங்கரமாக போர் அடிக்கும். ஸோ அதனால் ஃப்யூச்சர் பிளேன்ஸ்லாம் வந்திங்கன்னா எப்படி இருக்குன்றது பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங். ஸோ ஸ்லீப்பிங்க்குன்னு தனியாக ஒரு கார்கோ செஷன், ஸோ கீழே நம்ம கார்கோ செஷனில் வந்து நம்மளுக்கு இடம் கொடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. ஸோ கார்கோ செஷனில் வந்து ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பெட், ஸோ இந்த பெட்டுக்கிட்ட வந்து எப்பயும் போல் அந்த 3 விண்டோஸ் இருக்கும். ஸோ பெட்டுக்கிட்ட இதாப்பில் உங்களுக்கு தேவையான டிவி, ஸோ இந்த டிவியில் வந்து டிவி வந்து நீங்கள் உங்களோட மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி சேனல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூவிஸ் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் பார்க்கலாம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். அண்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவன் நீங்கள் வர்ச்சுவல் ரியாலிட்டியாக கூட கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு போகலாம். அண்ட் சிட்டிங் சீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சீட்ஸ் மாதிரி, ஸோ ஒரு இதுக்குள்ள வந்து ஜஸ்ட் 2 சீட்ஸ், இல்லாட்டி சிங்கிள் ட்ராவலர்ஸ்க்கு வந்து சிங்கிள் சீட்ஸ் கொடுக்குற மாதிரியும், ஸோ சிங்கிள் சீட்ஸ் வந்து நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்க, என்ன இது பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இன்னொருத்த உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ கொஞ்சம் ஈவன் சூஸ் யர் ஃபுட் அண்ட் எவ்ரி திங், கேன் ப்ளே கேம்ஸ் ப்ளே ஸ்டேஷன். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சவுண்ட் சிஸ்டம்ஸ் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஹெட்செட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இனிமேல் வர ஃபியூச்சர் பிளான்ஸில் வந்து தே உட் பி இன்பில்ட், உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து உங்களோட சீட்லேயே இன்பில்ட்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும், அந்த சீட்டில் உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் கேட்கும், மற்ற பேசஞ்சர்ஸ் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஈவன் உங்கள் பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் வேறு ஏதாவது ஷோ பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு கேட்காது, அவங்களுக்கு மட்டும்தான் கேட்குற மாதிரி இப்போதைக்கு டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தி சிங்கிள் பேசஞ்சர்ஸ், சிங்கிள் ட்ராவலர்ஸ், இந்த மாதிரி சிங்கிள் சீட்ஸ்க்கு பேர் வந்து ஏர் லேர் இண்டிவிஜுவல் கேபின்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஆர் காகிள்ஸ் யூஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ விஆர் காகிள்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30,000 feet மேலே பறந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பறக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி, ஜஸ்ட் உங்கள் ஸ்கின் நீ என்ன பார்க்குறீங்கன்றது அண்ட் கீழே பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காண்டியும், நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டியும் உங்களுக்கு வந்து விஆர் காகிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து மற்றவங்களும் நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸ் பார்க்குறீங்க, இல்லை வேறு லாங்குவேஜ் சாங் பார்க்குறீங்க, இல்லை பக்கத்தில் கொஞ்சம் வேறு லாங்குவேஜ் வந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி விஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் விஆரில் வந்து நீங்கள் ஈவன் நீங்கள் வந்து ஃப்ளைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பறந்துட்டுருக்கு, இன்னும் உங்களுக்கு ட்ராவல் எவ்வளோ தூரம் இருக்குது, ஸோ மற்ற ஸ்க்ரீன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் இந்த விஆரிலே பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஈவன் சில ஃப்ளைட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மூவி தேட்டர் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காண்டி, ஸோ ஜஸ்ட் கம்ஃபர்டபுள் சீட்ஸ் அண்ட் உங்களுக்கு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிற சீட், உங்கள் வெயிட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிற சீட். அண்ட் எல்லாருக்குமே காமனாக இப்போ ஒரு ஜஸ்ட் இப்போ லோக்கல் டொமஸ்டிக் பிளேன் அந்த மாதிரினா, ஸோ தமிழ் லாங்குவேஜ்னால் தமிழில் புதுசாக ஃபிலிம்ஸான மூவிஸ் அந்த மாதிரிலாம் போட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளைனில் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஜாலியாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை ஒரு 2 hours 3 hours ஃப்ளைட்னால் பார்த்துட்டு போகலாம், இல்லை ஒரு சீரீஸ்னால் ஒரு 1 hour சீரீஸ்னால் பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் இன் சவுண்ட் சிஸ்டம். ஸோ பில்ட் இன் சவுண்ட் சிஸ்டம் நான் முதல்ல சொன்னேன், தனித்தனியாக எல்லாருக்கும் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு இல்லாமல், ஸோ ஹெட்செட் கொடுக்காம உங்களுக்கு பின்னாடியே வந்து உங்கள் சீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மினி மைக்ரோ ஸ்பீக்கர் இருக்கும். நான் ஸ்பீக்கர்ஸ், இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் தான் சவுண்ட் கேட்கும், அந்த சீட்டில் உட்காந்துருக்கவங்க மட்டும் தான் சவுண்ட் கேட்கும், மற்ற பேசஞ்சர்ஸும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சவுண்ட் கேட்கும். மற்ற பேசஞ்சர்ஸ் கேட்குறது உங்களுக்கும் கேட்காது, ஈவன் பக்கத்தில் உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸ்க்குமே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஃபியூச்சர் பிளைன் எப்படி இருக்கும்னு, ஜஸ்ட் லுக் ஆசம் அண்ட் த ஃபியூச்சர்ஸ் வில் பி மோர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் டெக்ஸ். ஸோ அப்சர்வேஷன் டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நமக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு போர் அடிக்காமல் நம்ம முக்கவாசி பண்ணுறது ஜன்னலை திறந்து ஒத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர்றது தான் கண்ணாடி வழியாக க்ளோத்ஸை. பட் அதே இது முன்னாடி இருக்கிற பைலட்டை யோசித்து பாருங்கள், ஜாலியாக இருக்குது, எவ்வளோ வியூ கிடைக்கும், முன்னாடி ஃபுல்லாக கண்ணாடி, நம்ம காரில் போகும்போது நம்மளுக்கு ரெண்டு பக்கம் மரம் தெரியுது, ரோடு தெரியுது, பேர்ட்ஸ் தெரியுது, க்ளவுட்ஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி பைலட்டுக்கு யோசித்து பாருங்கள், முன்னாடி இருக்கிற க்ளவுட்ஸ் பார்க்கலாம், மவுண்டன்ஸ் எல்லாமே அவர் வந்து பார்க்கலாம். ஸோ கிளியர் வியூ, ஜாலியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற பேசஞ்சர்ஸ்க்கும் பார்க்கணுன்றதுக்காண்டி ஒரு டெக், அப்சர்வேஷன் டெக் மாதிரி ஃப்ளைட்டுக்கு மேலேயே
ஸோ இது வந்து ஃப்ளைட் ஓட்டியே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ளைட் வெயிட் எல்லாத்தையுமே வந்து இந்த பறக்கிறது எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி ஃப்ளைட்டுக்கு மேலே ஒரு டெக் மாதிரி க்ரியேட் பண்ணி அது வந்து ஃபுல் கிளாஸில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாங்க, ஜெயிண்ட் வீல சுற்றி கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மேலே போய் பார்க்கலாம், எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே அதை அலோவ் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணிட்டாங்க. உள்ளே குளிச்சிருந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுட்டு மேலே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ சுற்றி கிளாஸ்லேயே சுற்றி இருக்கும், நீங்கள் வந்து உள்ளே க்ளவுட்ஸ்க்கு நல்லா நிற்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பார்த்து திங்க் பண்ணி பாருங்க, போய் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சிலர் செல்ஃபி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அப்சர்வேஷன் டெக்ஸ் ஒன்று திங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் பிளைன்ஸில் அண்ட் இது வந்து பிளைன்ஸோட ஏரோடைனாமிக்ஸை வந்து எந்த ஒரு விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டக்குன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுற மாதிரி அண்ட் திருப்பி அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வர்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஃபோர் ஃப்ளைட்லேயே வந்து டக்குன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சுன்னா வெளியே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் அண்டு திருப்பி அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடும். அண்ட் அதேமாதிரி ஸோ ஏர்க்ராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபியூல் கன்சம்ஷனுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் ஏர்ப்ளைன்ஸ் மாதிரி யோசிக்கலாமான்றது யோசிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், எலக்ட்ரிக் ஏரோப்ளைன்ஸ்னால் அது கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் அண்ட் பர்ஸ்டிங் கம்மியாக இருக்கும். பட் இது ஏரோப்ளைன்ஸ் வந்து இப்போதைக்கு ஃபியூல் ஓடிட்டுருக்கலாம், நம்ம வந்து ஃபியூல் பேக் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. பட் அதே இது வந்து இப்போது எலக்ட்ரிக் மாறிச்சுன்னா அதோட பேட்டரி கன்சம்ஷன் எல்லாமே அவங்க வந்து பார்க்கணும், எவ்வளோ தூரத்துக்கு அதால் கன்சியூம் பண்ணி வச்சுட்டு ஃப்ளைட் பண்ண முடியுதுன்றதை பார்க்கணும். ஸோ 10 hours 15 hours ஃப்ளைட்னா அவ்வளோ நேரத்துக்கு அந்த பேட்டரி தாங்கணும். இப்போ இருக்கிற ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து இது கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும். பட் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 20 passengers ஒரு 500 kilometers ட்ராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஃப்ளைட்ஸ்க்கு வந்து பேட்டரி கன்சப்ஷன் வச்சு பார்ப்போன்ற ட்ரையலில் இருக்காங்க. ஸோ ஈவன் சில கா இது என்ன பார்த்தீங்கன்னா, ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் 5 people மட்டும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி எலக்ட்ரிக் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் ரவுண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டாக்ஸி மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 100 kilometersக்குள்ளே இருக்கிற இதுக்கு மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி. ஸோ இந்த ஐடியாஸ்லாம் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆக இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஏர்ப்ளைன்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் ஏர்ப்ளைன்ஸ் வந்து கார்பன் எமிஷனையும் வந்து 25% கிட்ட வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஏர் பொல்யூஷனும் ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி சைலண்ட் இன்ஜின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கேம்பிரிட்ஜ் MIT ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ சைலண்ட் இன்ஜின்ஸ் வந்து சவுண்டே கொடுக்காத மாதிரி போகும். ஸோ மேக்ஸிமம் கிளம்புறப்பையும் சரி, இல்லை டேக் ஆஃப்லையும் சரி, லேண்டிங் அப்பையும் சரி, வந்து மேக்ஸிமம் சைலன்ஸாக இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சவுண்ட் இல்லாதபடி. ஸோ ஈவன் பீப்புள் ஆர் ட்ரைங் டு மேனுஃபேக்சர் ஜெட் ஸ்பீட் ஏரோப்ளைன்ஸ். ஸோ ஜெட் ஸ்பீட் ஏரோப்ளைன்ஸ்னால் யோசிச்சு பாருங்கள், 25 times த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டில் போகும். அண்ட் ஸோ நீங்கள் வந்து கனடாவிலேருந்து யூரோப்புக்கு ஜஸ்ட் 1 hourல் ட்ராவல் பண்ணிடுற மாதிரியான ஃப்ளைட்ஸாக இருக்கும். பட் திங்க் பண்ணி பாருங்கள், இப்போது சேட்டலைட் இந்த மாதிரிலாம் அனுப்புகிற போது ஜெட்டில் தான் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஜெட்லாம் கிளம்புறப்போ எவ்வளோ சவுண்டு பயங்கரமாக இருக்குது அண்ட் பொல்யூஷன் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. பட் ஏரோப்ளைன்ஸ்க்கும் அதே மாதிரி வந்துச்சுன்னா ஸோ சவுண்டும் ஜாஸ்தி இருக்கும், பொல்யூஷனும் நிறையா இருக்கும். ஸோ சூப்பர்சோனிக் சவுண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஏன் ரெடியூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூப்பர்சோனிக் சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டு எமிஷன் இருக்கும் அண்ட் பிளாஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஆட்டம் அவங்க வெடிக்கிற மாதிரி இருக்கும், தண்டரை விட பயங்கரமாக சவுண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு சூப்பர் சோனிக் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளைங் வி கான்செப்ட்ஸ்னு ஒரு ஃப்ளைட்டு இது பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸோ வி ஷேப்பில் நம்ம ராக்கெட் மாதிரி இருக்கும் அண்ட் இது வந்து எனர்ஜியாகவும் எக்கனாமிக்காக இருக்கும். ஸோ 20% லெஸ் ஃபியூவல் தான் யூஸ் பண்ணும் ஃப்ளைட் ட்ராவலில். அண்ட் அதே மாதிரி 300 passengers வரைக்கும் இந்த ஃப்ளைங் வி கான்செப்ட் வந்து கேரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஸோ ஃபியூச்சர் ஏரோப்ளைன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும், அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை ட்ராவலிங் கம்ஃபர்ட் டைமாக இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணி வச்சுட்ருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே. பட் இதுக்கு தேவையான பட்ஜெட்டும் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இன்ஜின் சவுண்ட்லெஸ் இன்ஜின்ஸாக இருக்கட்டும், பேட்டரி ஆப்ரேட்டட் ஏர்ப்ளைன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபியூவல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தான் ஸ்பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் கான். பாய்.